ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஐம் இந்திராணி இப்போ சாப்டர் நம்பர் த்ரீ அல்ஜிப்ரால் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ சம் பார்க்கலாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த ஈக்வேஷன் ஒரு ஈக்வேஷன் கொட்ராடிக் ஈக்வேஷன் கொடுத்துட்டு ஹாஸ் நோரியல் ரூட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா கொடுத்துருக்குற இக்வேஷன் ஹேஸ் நோரியல் ரூட்ஸ்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒன் அடுத்தது நான் என்ன சொல்லணும் நோ ரியல் ரூட்ஸ்னு உனக்கு கண்டிஷன் தெரியுமா டெல்டாவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும் இதுதான் என்னது நோ நோரியல் ரூட்ஸோட கண்டிஷன் ஸோ டெல்டா லெஸ் than 0 ஒன்று சொல்லணும் டெல்டானு என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அது லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ்னு சொல்லணும் இஃப் அதில் பிஎஸ் ஈக்குவல் டு நம்ம போட்டோம்னா தென் ஷோ தட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அதாவது பிஎஸ் க்யூஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்க ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ அந்த இடத்துல எனக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் அவ்வளோதான் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் பட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும் பிகாஸ் ஈக்குவேஷன் பாருங்கள் நெம்பர்ஸ் நம்பர்ஸ் பி கியூஆர் ஆர்க் எஸ்ங்கிற அன்னோன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ இதை போடணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு இதில் ஏபிசி எழுத போறோம் ஏங்குறது என்னன்னா கொயபிஷியன் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஓகே பிங்கிறது என்ன ஆஃப் என்னன்னா அப்போ எக்ஸுக்கு பக்கத்துல என்ன வரும்

இன்ட்டு சிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் புரியுதா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணி இது என்னென்னு சொல்லணும் நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லணும் அப்போது நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ டூ ஸ்கொயர் என்ன ஆகும்னா ஃபோர் இது ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்ம்லா நியா இருக்கா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர்ஸ் ஈக்வல்ஸு என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகே அப்போ என்னாகும் 2 ஸ்கொயர் இஸ் 4. இது a ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி இதை ஸ்கொயர் பண்ணும்போது பியூ ஸ்கொயர் ஆகும் r ஸ்கொயர் ஆகும் ஸோ p ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணும்போது கியூ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ இன்ட்டு பி அப்போ டூ இன்ட்டு பிஆர் கியூஎஸ் அப்படியே வந்துடும் இதைய ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம் பிக்யூஆர்எஸ் ஓகே அடுத்தது மைனஸ் ஃபோர் இன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டையும் இந்த ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு பி ஸ்கொயரால் இந்த ரெண்டு டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன் இப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ஓகே அதே மாதிரி ப்ளஸ் க்யூ ஸ்கொயரால் இந்த ரெண்டு டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன் அப்போ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி மைனஸ் ஃபோர் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அதை அப்படியே வச்சுருக்கேன் ஓகே இப்போ ஃபோர் இருக்குது இப்போது இதுலேயும் ஃபோர் இருக்குது இதில் மைனஸ் ஃபோர் இருக்குது எனிவே ஃபோர் இருக்குது ஸோ இது ரெண்டில் இருந்தும் இந்த இந்த டேர்மில் இருந்தும் இந்த டேர்மில் இருந்து ஃபோரை நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்போ என்ன ஆயிரும் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் இன் டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூஆர் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இங்கே ஃபோர் மட்டும் வெளியே வந்திருக்கு ஆனால் மைனஸ் இருக்குது அவுட் சைடில் ஸோ அந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டுட்டு போகும்போது மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஸ்கொயர் அதாவது மைனஸ் நம்ம உள்ளே கொண்டுட்டு போனோம்னா என்ன ஆகும்னா உள்ளே என்ன சைன் இருக்கோ அது அப்படியே மாறிடும் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது பாருங்க பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் மைனஸில் இருக்குது ரெண்டே கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்தது க்யூ ஸ்கொயர் ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் பாக்கி பாருங்க ஃபோர் இன்ட்டு இது டூ பி கியூஆர்எஸ் இருக்குது மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இது மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தட் இஸ் இதில் காமனாக மைனஸை நீ வெளியெடுத்துக்கோ அப்போ பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இது மைனஸ் ஆயிடுமா மைனஸ் வெளியே எடுக்கும்போது இது ப்ளஸ் இது ப்ளஸ் ஆயிடுச்சு இது மைனஸ் ஆயிரும் மைனஸ் டூ பி கியூஆர்எஸ் புரியுதா இப்போ மைனஸ் ஃபோர் இன்ட்டு இதனுடைய ஃபார்ம் பாரு இது ஏன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதனோட ஸ்கொயராக இருக்குது இது பின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதனோட ஸ்கொயராக இருக்குது இது மைனஸ் டூ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இந்த ஃபார்மில் தான் இருக்குது ஸோ இது தான் பிஎஸ் மைனஸ் கியூஆரோட ஹோல் ஸ்கொயர் சரியா இது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்மில் எடுத்துப்பாரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் டூ ஏபின்னா டூ இன்ட்டு PQRS. சரியா ஸோ இந்த ஃபார்முலா தான் உனக்கு ஏ B பி square ஸ்கொயரோட இந்த A தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட அது அதனால இதுக்கு பதிலாக A மைனஸ் பி whole square எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தெளிவாக நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் சரி அதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் வரும் ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவ் தான் கொடுக்கும் பட் இங்கே மைனஸ் ஃபோர் இருக்கா அது நெகட்டிவ் தானே ஸோ மைனஸ் இன்ட்டு நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு பாசிட்டிவ் ஓகே இருக்கிற மைனஸ் ஃபோர் நெகட்டிவ் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டோட ஸ்கொயர் திஸ் இஸ் பாசிட்டிவ் அப்போது நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் நெகட்டிவ் தானே வரும் நெகட்டிவ்னா தட் ரிசல்ட் இஸ் லெஸ் தன் ஜீரோ லெஸ் தென் ஜீரோனா த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கிறாங்க. ஓகே இப்போ இதுலேயே என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஏஃப் பிஎஸ் equal to qr. பிஎஸ் கியூஆர் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பிஎஸ்சுக்கு ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லணும் ஸோ நான் பிஎஸ் இருக்கிற ஈக்வல் இருக்கிறதில்ல கியூஆர் பண்ண போறேப்போம் டெல்டா டெல்டா என்ன பாருங்கள் மைனஸ் போர் இன்ட்டு இந்த பிஎஸ் அப்படியே தான் இருக்குது கியூஆர் இருக்கிற இடத்துல மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக டெல்டாவை நான் அப்படியே காபி பண்ணிருக்கேன் தான் இப்போ மைனஸ் ஃபோர் இன்ட்டு இப்ப பிஎஸ் இருக்கிற இடத்துல கியூஆர் பண்ணணுமா இப்போ பிஎஸ்க்கு பதில் qr சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மைனஸ் இந்த qr அப்படியே இருக்கட்டும் அதனோட ஸ்கொயர் அப்போ qr மைனஸ் வந்து ஜீரோ ஆயிடும் இது வந்து ஜீரோ ஜீரோ இன்ட்டு எனி வேல்யூ ஜீரோ ஸோ இப்போ டெல்டாவோட வேல்யூ ஜீரோ வந்துருச்சா அப்போ டெல்டா ஜீரோவாக இருக்குது எப்போ பிஎஸ் ஈக்குவல் இருக்கும்போது ஓகே தஸ் டெல்டா இஸ் ஜீரோ இஃப் பிஎஸ் ஈக்குவல் அண்ட் ஹென்ஸ் என்ன ரூட்ஸ் வந்து டெல்டா ஈக்குவல் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்துடும் ஹென்ஸ் த ரூட்ஸ் Real and equal. That's all.